ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, பயப்படாதே நான் உன்னை நான் உன்னை என்ன பண்ணேன் மீட்டுக்கொண்டேன். ஏசையா 43:1 மீட்டுக்கொண்டேன். தேவன் மீட்டு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, ஏசப்பா நம்மளை மீட்டெடுத்த ஒரு வாழ்க்கை. இதை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இயேசு மீட்டுக்கொள்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, இதைத்தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நன்றாய் கவனித்து கொள்ளுங்க, உலகத்தில் நிறைய வாழ்க்கை இருக்குது, நிறைய பேர் நிறைய விதமாக வாழ்கிறாங்க. சிலவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும், ரொம்ப துக்கமாக இருக்கும் எல்லாருக்கும், ஆனால் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. சிலவங்களுக்கு இது இருந்தால் எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், இயேசு ஒரு மனிதனை மீட்டு கொண்ட வாழ்க்கைன்னா என்ன, இதைத்தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். இயேசு மீட்டு கொண்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னா, முதலாவது அவனுக்கு தேவனோடு உறவு இருக்கும். அந்த மீட்டு கொண்ட மனிதனுக்கு தேவனோடு உறவு இருக்கும், அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஜெபம் பண்ணா சந்தோஷமா இருக்கும், பாட்டு படிச்சா சந்தோஷமா இருக்கும், தேவனை துதிக்கிறதும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். புரியுதா? அதாவது கிறிஸ்துவில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை குறிச்சு தான் போட்டு, பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை என்ன பண்ணேன் மீட்டு கொண்டேன். இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நமக்கு தந்திருக்கிறார், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். யாக்கோபேங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும், அது வந்து ஆபிரகாமுடைய அதாவது ஈசாக்குடைய பையன் யாக்கோபு. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தேன், அதாவது யாக்கோபை தேவன் உருவாக்கினார். அடுத்து சொல்லுகிறாரு, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினேன், சிருஷ்டித்தர் படைத்தால் உருவாக்கினேன்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், பிறக்கும் பொழுது யாக்கோபா இருந்தாரு, குறிப்பிட்ட காலம் கழிச்சு சொல்றாரு நான் உன்னை என்ன பண்ண போறேன், இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவா. இஸ்ரவேல், இஸ்ரவேலுங்கிறதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய தேசமாய் மாறுகிறார். அவர் ஒரு தேசமா என்ன பண்றாரு, மாறுகிறார். அப்ப அதனாலதான் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்றேன், இஸ்ரவேல் உருவாக்கியருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப இதுல வந்திருக்கிற இன்னைக்கு உங்களை கவனிச்சிடுங்க, நம்மளை நடத்துகிற கர்த்தர், நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்ம மேல அன்பு காட்டுகிற கர்த்தர், நம்ம மேல இரக்கம் வைத்திருக்கிற கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்ன தெரியுமா, நம்மளை உருவாக்கிட்டு அவருக்கு பிரியமா அதான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன். எப்படி வச்சிருக்கிறாரா, உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடைய. நம்மளை மீட்டு கொண்ட ஒரு ஒரு பிரதான நோக்கமே அவருடைய பிள்ளை, நாம அவருடைய பிள்ளை. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, நமக்கும் நிறைய வேலை இருக்கு, நமக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு. ஜெபிக்கிற இடத்துல உட்கார்றதுக்கு நமக்கு கிருபை தந்திருக்கிற பார்த்தீங்களா, ஒரு பெரிய பிளஸ்ஸிங். உண்மையிலேயே நிறைய வேலையில் நினைக்கலாம், இதை விட பெரிய ஆசீர்வாதம். அதாவது நிறைய காரியம் செய்யறதுக்கு பிசாசு தடை பண்றது இல்லை, ஆனா ஒரு ஜெபக்குழுக்களையோ இல்ல ஜெபக்குழு நடத்தவோ ஜெபக்குழுக்கள்ல உட்காரவோ ஏகப்பட்ட தடை இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்திருக்கும் தெரியுமா, இயேசு உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை நடத்துகிறார், இயேசு உங்களை பாதுகாக்கிறார், இயேசு உங்களோட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வளவு கிருபையா நடத்துகிறார். அந்த வார்த்தையிலேயே முக்கியமான வார்த்தை அதுதான், நீ என்னுடையவன், நீங்க என்னுடைய பிள்ளைகள். அவ எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் பாருங்க. யார் அந்த என்னுடையவர்கள், யாக்கோபா இருக்கிற உலக வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருந்த யாக்கோப ஒரு நாள் தெரிந்து கொண்டு சொல்ற, இன்று முதல் நீ எனக்கு யாரு, இனி நீ இஸ்ரவேல். நீ யாரு, இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்ன என்ன அர்த்தம், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, தேவன் தெரிந்து கொண்டு உருவாக்குற ஒரு தேசம், அதுல இருந்தா உண்டாகுது ஒரு தேசம், இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசம் உண்டாகுது. அங்கதான் இயேசு பிறக்கிறாரு, அந்த அந்த யாக்கோபுங்கிற ஒரு சந்ததிக்குள்ளதான் இயேசுவே பிறக்கிறார். பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்க அந்த யாக்கோபுக்கு. இன்னைக்கு நம்ம மூலமா என்ன இந்த வார்த்தையில என்ன கிடைக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய சாட்சிகளை கேட்கிறோம், சொல்றாங்க ஜெபம் பண்ணீங்க இந்த அற்புதம் நடந்துச்சு, ஜெபம் பண்ணீங்க இதுல ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். புரியுதா? உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இது நடக்குது, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற, என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணாங்க என் பிள்ளைங்களுக்கு பதில் கொடுக்கிற. அப்போ நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, தேவ சமூகத்துல இருக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட், அவர்களுடைய ஒவ்வொரு காரியம். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, உங்களையும் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம அப்படியே ஜெபித்து முடிக்க போறோம். கவனித்து கொள்ளுங்க, இந்த வசனத்தை எப்போதும் நினைவு கூறுங்க. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பேர் சொல்லி அழைப்பேன். நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை யாருமே வைக்கல, இயேசு நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சுதான் நிறைய ஜெப குறிப்பு தர்றாரு. உங்களை ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு ஏதாவது கவலை சோர்வு துக்கம் இருந்துச்சுன்னா நினைத்துக் கொள்ளுங்க, இயேசு என்ன தெரிந்து கொண்டவர்,
இயேசு என்ன பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஜோ பண்ணுவோமா? ஸ்தோதரிக்கிறேன் இயேசப்பா, உங்க கரங்கள் கிருபைகள் இரக்கங்கள் வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், அன்பு வெளிப்படட்டும். பிள்ளைகளை தாங்குங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கரங்கள் வெளிப்படட்டும். இன்னைக்கு ஒருவேளை நிறைய காரியங்களில் பிள்ளைகள் சோர்வடையலாம். எல்லாத்துலேயும் புதுபலனை கொடுங்க, எல்லாத்துலேயும் வல்லமையை கொடுங்க, எல்லாத்துலேயும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. கர்த்தருடைய கிருபையின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கொடுக்கட்டும். எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.